வணக்கம் நண்பர்களே, நான் உங்களோட வின் இளங்கோ. நீங்க பார்த்திருக்கிறது வின் விலாக்ஸ். நம்ம சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன். முதல்ல நான் உங்களை வந்து வாழ்த்துகின்றேன். ஏன் அப்படின்னா, யூடியூப்ல ஒரு கிரியேட்டரா நீங்க இருக்கிறதுக்கு நான் உங்களை வந்து வாழ்த்துறேன். இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, யூடியூப்ல பணம் பெறுவதற்கு உண்டான முதல் படியை நீங்கள் எடுத்து வைத்ததற்காக நான் உங்களை வந்து வாழ்த்துகின்றேன். வாழ்த்துக்கள். எல்லாம் ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி ரீயூஸ்ட் கண்டென்ட் பிரச்சனை வந்து வந்தது. அதை எப்படி சரி செய்யறது அப்படின்றத நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு குறைந்தபட்ச ஒரு நேரத்தில் வந்து நம்ம பார்ப்போம். ரீயூஸ்ட் கண்டென்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அதாவது யூடியூப்ல நமக்கு மானிட்டைசேஷன் எலிஜிபிளுக்கு யூடியூப்காரங்க சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, 365 நாளைக்குள்ள குறைந்தபட்சம் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும், 365 நாளைக்குள்ள 4000 வாட்சிங் அவர்ஸ் இருக்கணும், அதுக்கப்புறம் 2 steps வெரிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய விடயங்கள் வந்து நீங்க பண்ணியிருந்திருக்கணும். இது எல்லாமே ஒரு அடிப்படை விஷயம் தான். இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கும். இது எல்லாமே நீங்க பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புறேன். இது பண்ணாலும் நான் அப்ளை பண்ணனங்க, ஆனா எனக்கு ரீயூஸ்ட் கண்டென்ட் வந்துருச்சிங்க, நான் என்னங்க பண்றது அப்படின்னு நீங்க வந்து ஒரு யோசனையில இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை அந்த ரீயூஸ்ட் கண்டென்ட்னா முதல்ல என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா, இந்த வார்த்தையிலே வந்து நமக்கு அர்த்தம் இருக்கு. ரீயூஸ்ட் கண்டென்ட் தமிழ்ல சொல்றாங்கன்னா திரும்ப பயன்படுத்தக்கூடிய அப்படின்னு சொல்லி இதுக்கு போறோம். அதாவது திரும்ப பயன்படுத்தக்கூடிய வீடியோக்கள் அப்படின்னாலே நமக்கு புரிஞ்சிருக்கும், ஏற்கனவே வேற யாரும் அந்த வீடியோவை பயன்படுத்திருக்கிறாங்க, அதை அப்படியே நம்ம தூக்கி நம்மளுடைய சேனல்ல போட்டு அதை வந்து நம்ம திரைப்படுத்திருக்கிறோம், அதை திரை காட்சிப்படுத்திருக்கிறோங்கிறதுதான் இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட்டுடைய தமிழ் அர்த்தம். சரிங்களா, சரிங்க. ரீயூஸ் கண்டென்ட் இல்லைங்க, நான் வந்து எடிட் பண்ணேன், காப்பி பண்ணேன், அதெல்லாம் பண்ணுங்க, எடிட் பண்ணி தாங்க போட்டேன், எப்படியும் ரீயூஸ் கண்டென்ட். தயவுசெய்து அப்படி நினைக்காதீங்க. யூடியூப் பாருங்க, எல்லாமே வந்து சர்ச் பண்ணுவாங்க. இந்த ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த சோசியல் மீடியாவில் வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி கட் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணினாலுமே அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே இந்த உலகம் ஒரே ஒரு குடைக்குள்ள ஒரு கைக்குள்ள அவங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா எல்லாமே அனலைஸ் பண்ணுவாங்க, யாருமே வந்து புதுசாலாம் பண்ண மாட்டாங்க. நீங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம், இந்த காப்பிரைட் இஷ்யூ அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்துருக்கும். புக்கு காப்பிரைட்டை வந்து நிறைய பேர் கேட்பாங்க. இந்த திரைப்படத்தினுடைய பெயர் பதிவு பண்ணும்பொழுதுலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி, அதாவது என் படத்தினுடைய பேரை அவங்க வச்சுக்கிட்டாங்க, அதனால அவங்க எனக்கு வந்து காப்பிரைட் போடும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் வரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோக்களை டவுன்லோட் பண்ணி, உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் வரக்கூடிய வீடியோக்கள், இன்ஸ்டாகிராமில் வர வீடியோக்கள், ட்விட்டரில் வரக்கூடிய வீடியோக்கள், டெலகிராமில் வர வீடியோ, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிற வீடியோ, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதர் சோசியல் மீடியாஸ் எந்த சோசியல் மீடியா வந்தாலும் சரிங்க, அதில் இருந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி உங்களுடைய யூடியூப் பேஜில் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அது ரீயூஸ் கண்டென்ட் தான். புரியுதுங்களா? அதனால மக்களே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இனிமேல் வேற எந்த சோசியல் மீடியாவில் இருந்தும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ரீயூஸ் கண்டென்ட்டாக எதையும் பயன்படுத்தாதீர்கள். நீங்கள் உங்களுடைய யூடியூப்பில் போடுற வீடியோக்களை முழுக்க முழுக்க புதுமையான வகையில் நீங்களே கிரியேட் பண்ணுங்கள், நீங்களே வீடியோ எடுங்க, எடுத்து அதை வந்து ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரியுதோ தெரியலையோங்க, ஏதோ ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கிரியேட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணுங்கள். அதுதான் வந்து உண்மையான ஒரு கிரியேட்டருக்கு உண்டான அழகு. சரிங்க, சரி, நான் ஏற்கனவே இது பண்ணிட்டேங்க, இப்போ நான் என்னங்க செய்யணும், இந்த ரீயூஸ் கண்டென்ட் போடுறதுக்கு நான் என்ன செய்யணும், அதுக்கு எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, எனக்கு புரியுது. அப்போ அந்த ரீயூஸ் கண்டென்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் யூடியூப் ஸ்டுடியோ போங்க. உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே நம்ம எந்தெந்த வீடியோக்கள் எல்லாமே வேறு வெப்சைட்லேருந்து, வேறு சோசியல் மீடியாவிலேருந்தோ, ஏதாவது ஒரு வெப்சைட்லேருந்தோ டவுன்லோட் பண்ணி வீடியோவை பதிவு பண்ணியிருப்போம். அந்த வீடியோக்கள் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க, வேறு வழியே கிடையாது. புரியுதுங்களா? நீங்களாக நேரடியாக பதிவு பண்ண, நேரடியாக நீங்களே எடுத்து நீங்களே கிரியேட் பண்ண வீடியோக்களை மட்டும் தயவு செய்து பதிவு பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா, அதர் சோசியல் மீடியாவிலேருந்து எடுத்த எந்த வீடியோவுமே யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதை தகுதியாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். முதல் விஷயம். சரி, இப்போ இந்த ரீயூஸ் கண்டென்ட்லாம் நான் எடுத்துட்டேங்க, எனது 4000 மணி நேரம் கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னா, அந்த ரீயூஸ் கண்டென்ட்னால் வந்த வீடியோக்களுடைய வாட்சிங் அவர்ஸ் அதிலிருந்து குறைஞ்சிரும். புரியுதுங்களா? அதுவும் குறைஞ்சிரும், பட் சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும் அப்படியே இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் வாட்சிங் அவர்ஸில் மட்டும் அது வந்து குறைஞ்சிரும். சரி, இப்போ நான் இது என்னங்க செய்யணும், கண்டென்ட் வந்துருச்சு, நான் வந்து ஏற்கனவே எடுத்த வீடியோக்களில் ஏதாவது காப்பிரைட் இருக்கான், காப்பிரைட் கிளைம்ஸ் அப்படின்னு ஏதாவது வீடியோக்கள் இருந்தால் அதையும் டெலிட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரீயூஸ் கண்டென்ட்டும் டெலிட் பண்ணிடுங்க. இதெல்லாம் பண்ணிவிட்டேன், இப்போ நான் வந்து அடுத்ததாக என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 30 நாள் வந்து நீங்கள் காத்திருக்கணும். அதாவது வெயிட்டிங் வந்து, அதாவது 1 மந்த் வந்து பார்த்தீங்கன்னா 30 நாள் அவங்க வந்து நமக்கு டேட் கொடுப்பாங்க. அந்த டேட் எங்கே நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, யூடியூப் ஸ்டுடியோ வெப்சைட்டில் நீங்கள் யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் பார்த்துட்டு 30 நாளைக்கு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் வந்து ரீஅப்பியல் பண்ணலாம். இந்த ரீஅப்பியல் பண்ணுறதுக்கு முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் போட்ட வீடியோக்களில் காப்பிரைட் கிளைம்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த வீடியோக்களை தயவு செய்து டெலிட் பண்ணிடுங்க. நீங்கள் போட்ட வீடியோக்கள் ரீயூஸ் கண்டென்ட்டாக, அதாவது நமக்கு தெரியும் இல்லைங்களா, நம்ம எங்கேருந்து வேறு எங்கேயாவது வெப்சைட்லேருந்து சோசியல் மீடியாவில் டவுன்லோட் பண்ணி அது எல்லாத்தையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்ட வீடியோக்களாக இருந்தால் அது எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு
அந்த வாட்சிங் அவர்ஸ் 4000 அவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரீச் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்க. அந்த தேதியிலிருந்து உங்களுக்கு பணம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகளை நீங்கள் பெற நம்ம தகுதியான நபர்களாக யூடியூப் கருதப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து நமக்கு வந்து டிமானிட்டைசேஷன், அதாவது பணம் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளை வழங்குவார்கள். அதற்கு பின்னாடி நீங்கள் மறுபடியும் சரிங்க இது எலிஜிபிள் எனக்கு கொடுத்துட்டாங்க மறுபடியும் நான் வேற இது டவுன்லோட் பண்ணி போடலாம்னா தயவு செஞ்சு அப்படி கிடையாதுங்க. இனிமே நீங்கள் வரும் காலங்களில் எந்த சோசியல் மீடியாவில் இருந்தோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் இருந்தோ டவுன்லோட் பண்ணி எடிட் பண்ணி போடாதீங்க. உங்களுடைய வீடியோக்கள் அனைத்தும் உங்களுடைய ஓன் மைண்ட் செட்டில் உங்களுடைய ஓன் கிரியேட்டிவாக இருந்தால் மட்டும்தான் யூடியூப் காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அதை ரீச் பண்ணுவாங்க, நிறைய வந்து அந்த வீடியோக்கள் மக்களை சென்றடையும், உங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் பார்க்கறதுக்கும் அது வந்து நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதே மாதிரி வீடியோ வந்து நிறையா வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா உங்களுடைய முகத்தை மக்களுக்கு காட்டுங்கள் சரிங்களா. உங்களுடைய அதான் நான் தான் இப்போ வின் இளங்குவோம்னா நான் தானே அப்படின்றத நான் காட்டுறது இல்லைங்களா. அதே மாதிரி மக்கள் நிறைய பேருக்கு உங்களுடைய முகத்தை காட்டுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் வாய்ஸை வந்து நீங்கள் வந்து அதிகமாக மக்களுக்கு கொடுங்க. ஏன் அப்படின்னா மக்கள் நிறைய பார்ப்பாங்க இந்த வீடியோவில் ஒரு வாய்ஸ் இருக்குது இன்னொரு வீடியோவில் இன்னொரு வாய்ஸ் இருக்குதுன்னா மக்கள் நிறைய பேர் குழப்பங்கள் கூட வரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய முகத்தை உங்களுடைய அதாவது நீங்கள் வீடியோவில் நேரடியாக தெரியுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் பேக்கில் இருந்தாங்க வாய்ஸ் கொடுக்குற அப்படின்னா உங்களுடைய வாய்ஸ் வந்து எல்லா மக்களுக்கும் தெரிகிற மாதிரி உங்களுடைய வாய்ஸையும் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு 10 வீடியோ போடுறீங்கன்னா ஒரு வீடியோவில் வந்து நீங்கள் நேரடியாக உட்காந்து பேசுங்க, இல்லை ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் போனீங்கன்னா நீங்கள் வீடியோவில் தெரியுற மாதிரி பதிவு பண்ணுங்க. அப்போ தான் இது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்னும் சென்றடையும். இந்த ரீயூஸ்ட் கண்டென்ட் பற்றி எனக்கு தெரிஞ்ச தகவல் நான் உங்களுக்கு சொன்னேன். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.